ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு கைப்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆயுர்வேத முறைப்படி நம்ம வந்து ஒரு ஹேர் சிரம் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் சிரம் நம்ம நரமுடியை கருமையாக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஹேரில் உள்ள அந்த பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் அதை வந்து அழிக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே வளர்ச்சி கொடுக்கும். இந்த ஹேர் சிரம் நம்ம வந்து யூஸ் பண்ண நம்ம நரமுடியை ஃபுல்லாகவே கருமையாக்கிடும். வாங்க, இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் சிரமுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து கடுக்காய் தாங்க சேர்க்க போகிறேன். இந்த கடுக்காய் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள விதையை மட்டும் எடுத்துகிட்டு மேல் தோலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கடுக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இளநரை முதுநரையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இருக்கிற நரமுடியை கருமையாக்கி கொடுக்கும். அதனால நம்ம இதை சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் புண்ணு, பேன், பொடுகு எது இருந்தாலும் அது கிளியர் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம வந்து ஒன்று மட்டும் உடச்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட க்ரீன் டீ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த க்ரீன் டீயுமே நம்மளுக்கு நரைமுடியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், கருமையாக வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பொடுகு பெயின் பிரச்சனையும் இது கூட சரி பண்ணும். நெக்ஸ்ட் இது கூட ட்ரை ஆம்லா நம்மளுக்கு 3 அல்லது 4 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவுமே நம்மளுக்கு இளநரை முதுநரை வராமல் தடுக்கும். அதே மாதிரி கருமையான கூந்தலையும் கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்போஹ அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசியுமே நம்மளுக்கு கருமையான கூந்தல் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அடர்த்தியான கூந்தலையும் தரும். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன். டீ தூளுமே நம்மளுக்கு கருமையான கூந்தல் கிடைக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த தண்ணி 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸாக குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா பாதியாக குறைஞ்சி நல்லா கொதி வந்து எசன்ஸ்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம இளநரை முதிர்நரை கட்டுப்படுத்துறதுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டரை வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஹேர் சிரம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆயில் இருக்கிற ஹேராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ட்ரையாக இருக்கிற ஹேராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆளுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஹேரில் நீங்கள் ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் ஒரு காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ச்சியான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக 1 வாரம் வரைக்கும் இந்த ஹேர் சிரத்தை போட்டுட்டு வாங்க. உங்கள் இளநரை முதுநரை கண்ட்ரோல் ஆகி கருமையான கூந்தல் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு அடர்த்தியான கூந்தலும் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணும்போது கெமிக்கல் ஹேரை யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் கலந்த நீங்கள் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் ஹெர்பல் முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.